வார்த்தைகள் கடந்து செல்வோம். சங்கீதம் 84, சங்கீதம் 84, வரம்புகளை மேற்கொள்ளும் வல்லமை என்கின்ற தொடர் போது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக சாத்தானையும் இந்த உலக அமைப்பையும் மேற்கொள்வது எப்படி என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை என்ன என்று வசனத்தின் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மூன்று காரியங்கள், ஆட்டுக்குட்டியானவர்களுடைய இரத்தத்தின் மூலமாகவும் சாட்சியின் வசனத்தினாலும். சாட்சியின் வசனம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து தேவனுடைய வசனத்தில் என்ன போதிக்கிறதோ அதை நாம் சாட்சி சொல்கிறோம். அப்போது இரத்தத்தை குறித்து அதிகமாக பேசக்கூடிய விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது ஒவ்வொரு நாம் நாம் பேச வேண்டும். பேசும்போது அதனுடைய பலனை, அதனுடைய விடுதலையை, அதனுடைய வெற்றியை நாம் அனுதினமும் பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் இப்பொழுது ஏற்கனவே இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்க என்பதை குறித்து நான் 9 காரியங்கள் பேசியிருக்கிறோம். 9வது காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக வாழக்கூடிய திராணி இயேசுவின் இரத்தம் நமக்கு கொடுக்கிறது, அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது தேவனுக்காக வாழ்வது என்று சொல்லும்போது தேவனோடு நெருக்கமான ஒரு உறவு வைத்துக் கொள்வது. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் வாழ வேண்டிய விதம் எப்படின்னா, தேவனோடு நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் வந்து வசனத்தை கேட்குறேன்னு இருக்க முடியாது. அது நெருக்கமான உறவு அல்ல. அது வெறும் ரட்சிக்கப்பட்டு தூரத்தில் இருக்கிற ஒரு விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் நாம் அவரோடு நெருக்கமாய் ஒரு உறவை, ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நெருக்கம் என்று சொல்லும்போது அதிகமான நேரத்தை செலவு செய்யும்போது தான் நெருக்கமாய் வாழ முடியும். அது சங்கீதம் 65:4 மற்றும் சங்கீதம் 31:19-20 ஏற்கனவே வாசித்தோம். இப்பொழுது சங்கீதம் 84 சங்கீதத்தை பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கடி ஒரு மிகப்பெரிய காரியமாய் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எண்ணினார்கள், கருதினார்கள், அதை அதிகமாய் விரும்பினார்கள். தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சை, பேரார்வம் அவர்களுக்குள் இருந்தது. அதில் பல சங்கீதங்கள் அவர்களுடைய அந்த வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார்கள். அது எல்லாரும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம். 84 சங்கீதம் 2 வசனங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. 10 வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அப்போ பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கும் இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது அவர்களுக்குள் ஒரு ஏக்கம், ஒரு பசி, ஒரு தாகம் இருந்ததை பார்க்கிறோம். தேவனோடு நெருக்கமான ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை, ஒரு விடாப்படியான வைராக்கியம் அவர்களுக்குள் இருந்தது. ஒரு பசி இருந்தது, ஒரு தாகம் இருந்தது. நான் தேவனோடு நெருக்கமாய் வாழ விரும்புகிறேன். ஆனால் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு அது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆடுகளின் இரத்தமும் கடாக்களினுடைய இரத்தமும் அந்த நெருக்கத்தை கொண்டு வர முடியவில்லை. ஆகவே அவர்கள் விரும்பினதை அவர்கள் அடைய முடியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஆகிய நமக்கு அந்த ஸ்லாக்கியம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பார்க்கும்போது மனுஷனுடைய பாவமும் அவனுடைய பாவத்தினுடைய நிறைவும் தேவனை விட்டு அவனை பிரித்தது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வெளியேறப்பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டதுனால நாம் தேவனோடு நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த தன்மை தேவன் நமக்காய் வைத்திருக்கிறார். இந்த நெருக்கத்திலிருந்து தான் நம்முடைய முழு வாழ்க்கையே ஓடுகிறது. அதிலிருந்து தான் புறப்படுகிறது, அதிலிருந்து தான் அது செழித்தோங்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய நெருக்கம் வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நாம் காண வேண்டுமென்றால், எந்த அளவுக்கு நாம் தேவனோடு செலவு செய்கிறோம் பாருங்கள். அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையை, விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனோடு குறைவான நேரத்தை செலவு செய்து ஏன் என்னுடைய வாழ்க்கை தரமான ஒரு வாழ்க்கை அல்ல, ஏதோ போராட வேண்டியதாக இருக்கிறது பிரதர், ஏன் நீங்கள் போதிக்கிறது என்னோட வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்கிறது. தேவனோடு எவ்வளோ நேரம் நீங்கள் செலவு செய்கிறீங்க? அவருடைய வார்த்தையோடு எவ்வளோ நேரம் நாம் செலவு செய்கிறோம்?
வேதத்தை எவ்வளோ நேரம் வாசிக்கிறோம், எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளோ நேரம் தேவனுடைய சமூகத்தில் அவரை துதித்து ஆராதித்து பாடல்களை கேட்டு பாடலோடு சேர்ந்து பாடுகிற நேரத்தை நாம் எவ்வளோ கத்திருக்கென்று ஒதுக்குறோம். உண்மையாக நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போம், ஆனால் அதை தெளிவாக நமக்கு தெரியும் எவ்வளோ நேரம் நாம் செலவு செய்கிறோன்ட்டு. அப்போது நெருக்கமான உறவு வந்து சாதாரணமாக வந்து விடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு போதனை கேட்டுவிட்டு போயிட்டோம்னா நமக்கு போதும் என்று எண்ணுகிற மக்கள் நிச்சயமாக நெருக்கமாய் இருக்கவே முடியாது. ஆனால் சங்கீதக்காரன் முதலாம் வசனத்தை வாசிங்க மீண்டுமாய். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பாருங்க, தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம், எதை குறிக்கிறது? அவருடைய பிரசனம். வாசஸ்தலம் என்று தேவன் வாழக்கூடிய இடம், அவருடைய பிரசனம். அவர் சொல்கிறார், உம்முடைய பிரசனம் எவ்வளவாய் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. அப்போ பாருங்க, தேவனுடைய பிரசனம் நமக்கு இன்பமாய் மாறுகின்ற வரைக்கும் தேவனுடைய பிரசனத்தை அதிகமாய் நாடமாட்டோம். இருக்கிறீங்களா? எவ்வளவாய் அதை வாஞ்சிக்கிறோம், நமக்கு எந்த அளவுக்கு அது இன்பமாய் இருக்கிறது. தேவனுடைய பிரசனம் நமக்கு இன்பமாய் மாறும்போது பாருங்க, மக்கள் பாவம் செய்கிறாங்க. எப்படி இந்த தவறான இடங்களுக்கு போய் பாவம் செய்கிறாங்க? ஏன்னா அதை அந்த இன்பத்தை நாடுகிறார்கள். அந்த இன்பத்தின் மீது அவர்களுடைய எண்ணம் இருக்கிறது. 24 மணி நேரம் அதை சிந்திக்கிறார்கள், அதை எண்ணுகிறார்கள், அதை கற்பனை செய்து கொள்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று அவர்களுடைய ஆசையும் அவர்களுடைய விருப்பத்தையும் அவர்களுடைய வாஞ்சையும் நிறைவேற்றுகிறார்கள். அப்போ நமக்கு எப்படின்னா, தேவனுடைய பிரசனமே நமக்கு இன்பமாக இருக்கிறது. அப்போ இரவும் பகலும் என்னுடைய எண்ணம், என்னுடைய கற்பனை, என்னுடைய யோசனை எல்லாம் எப்பொழுது நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் கலி கூறுவேன், எப்படி அவருடைய பிரசன்னத்தில் போய் உட்கார்ந்து அவரை துதித்து அவர் ஆராதித்து அவருடைய வார்த்தை கேட்டு அவரிடத்தில் சில ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். இது எப்படி வருகிறது? இந்த நெருக்கம் இயேசு கிறிஸ்தனுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலமாய் நமக்கு வருகிறது. தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவு, தேவனோடு வைத்திருக்கிற அந்த நட்புறவு நமக்கு மிகவே அவசியமாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் தேவனிடத்தில் வரும்போது இப்படி இந்த நாளில் ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய பிரசன்னத்தில் கலை கூறுவதற்கு காரணம் என்ன? தன்னுடைய சொந்த நீதி எண்ணாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை உணர்ந்தபடினால், அதை புரிந்திருக்கிறபடினால் அவர் தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் விரும்புகிறார், அதை அனுபவிக்கிறார். இப்போ கேள்வி என்னவென்றால், இயேசு ஏன் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார்? ஏன் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார்? என்னை தேவனிடத்தில் நெருக்கமாய் கிட்ட சேர்த்து கொள்வதற்காக, தேவனோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வதற்காக ஏன் அவர் நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார்? ஏன் எனக்காய் இரத்தத்தை சிந்தினார்? ஏனென்றால் அவர் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறதுனால் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். தேவன் உங்கள் மீது வாஞ்சியாக இருக்கிறார். தேவன் உங்களை கரிசனையோடு விசாரிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை வாஞ்சிக்கிறார். தேவன் என் மேல் கரிசனாய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்கின்ற உண்மை நான் உணர்ந்து கொள்ளும் போது, அவர் எனக்காய் அந்த ரத்தத்தை சிந்தினார், அதை எனக்கு என்ன காட்டுகிறது என்றால், தேவன் என் மீது வைத்திருக்கிற அவருடைய மகத்தான அன்பு. யாராவது அவருடைய மகத்தான அன்பை புரிந்து கொள்ளும் போது தேவனை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாதுங்க. தேவனுடைய மகத்தான அன்பை புரிந்து கொள்கிறவர்கள் அவரை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. நம்ம இங்கிருந்து நின்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கையை உயர்த்துங்க, நீங்கள் வந்து இப்பொழுது கை தட்டுங்க, கர்த்தருக்கு துதி செலுத்துங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா, 3 அல்லேலூயா சொல்லுவோமா, அதை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. பல இடத்துல அதை செய்கிறார்கள். அப்போ நம்முடைய கடமை என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன? தேவனுடைய மகத்தான அன்பை புரிந்து கொள்வது. அது எப்படி புரிந்து கொள்வது? வார்த்தையை வாசிக்கும் பொழுது. ஹலோ, அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து நம்முடைய மனைவி இதை வந்து ஒரு கடிதத்தின் மூலமாக அனுப்புவோம். நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்ட பிறகு அந்த காலத்தில் வந்து இமெயிலெலாம் கிடையாது. அப்போது அந்த கடிதத்தை எழுதுவோம். அவர்கள் அந்த கடிதத்தை வாசிக்கும்போது தான் கணவருடைய அன்பை புரிந்து கொள்கிறார்கள், அல்லது மனைவியுடைய அன்பை
புரிந்து கொள்கிறார்கள். அதை வாசிக்க வாசிக்க, ஓ இவ்வளோ அன்பு வைத்திருக்கிறாங்க. இப்போது இமெயில் வந்துடுச்சுங்க, மாடர்ன் டெக்னாலஜி. இது மாடர்ன் டெக்னாலஜியில் இமெயில் என்னென்னா, லவ் லெட்டர் டு த வைஃப் ஓர் டு த ஹஸ்பண்ட். வெளிநாடு போயிருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய மனைவி உங்களுக்கு எவ்வளோ முக்கியமானவங்க, உங்களுடைய கணவரங்களும் எவ்வளோ முக்கியமானவங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அன்பு கடிதத்தை எழுதுறீங்க. அதே போலவே தேவனுடைய அன்பு கடிதம் இந்த வேதமே. அப்போ தேவனுடைய மகத்தான அன்பு நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை வாசிக்கணும். இது வாசிக்காம பிரதர் எனக்கு எப்படி பிரதர் தெரியும் கர்த்தர் நேசிக்கிறார்? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அற்புதம் செஞ்சா கர்த்தர் என்னை விரும்புகிறார், நான் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டா என்னை விரும்புகிறார். அப்படி அல்ல. அவர் என்னை விரும்புகிறார் என்று நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் அல்ல, எனக்காய் தன் உயிரே கொடுத்தார். ஆசீர்வாதம் அவருக்கு அற்பமான ஒரு காரியங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு மிக எளிதான ஒரு காரியம். அவர் உயிரை கொடுத்திருக்கிறாருங்க, அதுதான் மிக சிறந்த அத்தாட்சி ஆதாரம். தேவன் என்னை நேசிக்கிறார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிலுவை நோக்கி பார்த்தால் எனக்கு நன்றாக புரிகிறது. அவருடைய அன்பு சாதாரணமான அன்பு அல்ல, மகத்தான அன்பு. தேவனுடைய மகத்தான அன்பு நாம் புரிந்து கொள்ளும்போது அவருடைய நிச்சயமும் அவருடைய சந்தோஷமும் பெறாமல் அதால் நிறைந்திருக்காமல் நாம் இருக்கவே முடியாது. பாருங்க, இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பலன். நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை புரிந்து கொள்ளும்போது, நமக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் நாம் அறிந்து கொள்ளும் போது, அது நமக்கு தேவனுடைய மகத்தான் அன்பை குறித்து சாட்சிடுகிறது, ஆதாரம் கொடுக்கிறது, அத்தாட்சி கொடுக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொரு நாள் நான் வாசிக்க வேண்டும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நான் கொடுக்கிற சில வசனங்களை எடுத்து அதை நோட்ஸ் எழுதிட்டு வீட்டுக்கு போறதில்லை. ஒவ்வொரு நாள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, ரத்தத்தை குறித்து வசனம் என்ன போதித்திருக்கிறது, அதை நான் எடுத்து வாயால் சொல்லி அதை நான் அறிக்கை செய்யும் போது, அதை மனப்பாடம் செய்து கொள்ளும் போது, எனக்கு அதை வெளிப்பாடாய் மாறும்போது, ஒரு காலமும் என்னுடைய சந்தோஷத்தையும் தேவன் கொடுத்த அந்த அன்பையும் நான் இழக்கவே மாட்டேன். அநேக விசுவாசிகள் தேவனிடத்தில் நெருங்கி வருவது கிடையாது. ஏன் நெருங்கி வருவதில்லை, ஏன் கிட்ட சேர்றதில்லை? அவர்கள் தேவனில் களி கூறுவது கிடையாது, தேவனை ஆராதிப்பது கிடையாது, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது கிடையாது. தேவனுடைய காரியங்கள் அவர்கள் வந்து ஈடுபாடு செலுத்த மாட்டார்கள். ஏன் அதை செய்யாமல் இருக்கிறவர்களுக்கு அநேக காரியங்கள் உண்டு. சில வேளைகள் மனுஷனுடைய பாவம் தேவனை விட்டு அவனை பிரிக்கிறது, மற்ற வேளைகள் மற்ற காரியங்கள் அவனை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து பிரிக்கிறது. ஆனால் காரணங்களில் ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது என்ன செய்திருக்கிறது என்று இருக்கிற அறியாமைதான். A lack of knowledge of what the blood of Jesus has done. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து ஒரு அறியாமைதான் அதற்கு காரணம், ஒரு காரணம். அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறார்கள், ஆனால் இரத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை உரிமை கொள்வது கிடையாது. ஆண்டவரே இதைத்தாரும் அதைத்தாரும் மற்றதை தாரும் கேட்கிற மொழியே ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை உரிமையோடு எடுத்துக் கொள்வது கிடையாது. அறிக்கையின் மூலமா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எனக்கு கிடைத்திருக்கிற சுகத்தை நசரனாக இயேசுவின் நாமத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் ரத்தத்தில் வரக்கூடிய விடுதலை நான் பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் ரத்தத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாக்குதல் நான் பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் வந்திருக்கிற மீட்பை நான் அனுபவித்துக் கொள்வேன், மீட்பினுடைய ஐஸ்வர்யத்தை நான் ஒவ்வொரு நாள் அனுபவிப்பேன் என்று ஒவ்வொரு நாள் இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது குறித்து சாட்சி சொல்லுங்க, சாட்சி பகிர்ந்து கொள்ளுங்க. சாட்சி இடும்போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அறியாமல் இருக்கும்போது தேவனில் களி கூற முடியாது, அவரை ஆராதிக்க முடியாது, மற்றவர்களுடைய சந்தோஷத்தையும் மற்றவர்களுடைய துதியும் மற்றவர்களுடைய ஆராதனையும் நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே தான் என்ன செய்கிறோம், அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறோம், ஏன் இவ்வளோ கூச்சல் போடுறீங்க, ஏன் கையை தட்டுறீங்க, ஏன் மெதுவாக ஆராதிக்க முடியாதுங்க, அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறோம். ஏன்னா நமக்கு புரியல, என்ன புரியல, இயேசுவின் ரத்தமும் அதற்கு அதை நமக்கு என்ன செய்திருக்கிறதே நமக்கு தெரியல. எந்த நாளில் அதை தெரிந்து கொள்கிறோமோ, எந்த நாளில் அதை அறிந்து கொள்கிறோமோ என்ன நடக்கிறதுன்னு தெரியுமா, என்ன நடக்கும், நான் ஆராதிக்க ஆரம்பிப்பேன்,
நான் யாரும் காத்திருக்க மாட்டேன். நீங்க அல்லேலூயா சொன்னாலும் சொல்லுங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்க வந்து கோவப்பட்டீங்கன்னா சீட்டை மாத்திக்கிங்கன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ தைரியம் வந்துருச்சு. ஏன் நான் ருசித்து கொண்டிருக்கிறேங்க, அந்த ரத்தம் என்னோடு பேசி கொண்டிருக்கிறதுங்க. ஆபேலின் ரத்தத்தை பார்க்கலாம், எவ்வளவு செருப்பான சிறப்பான செழிப்பான காரியங்கள் எங்களுக்காய் கர்த்தருடைய ரத்தம் பேசி கொண்டிருக்கிற வேலை எப்படி என்னால் மௌனமாக இருக்க முடியும்? என்னுக்காய் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற ரத்தத்தை குறித்து நான் எண்ணும் போது என்னை அடக்க முடியாமல் அல்லேலூயான்னு வருதுங்க. சிலர் சொன்ன அல்லேலூயா சொன்னா அது பெந்தகோஸ்ட கோஸ்ட கிடையாது, அது விசுவாசினுடைய மறுத்தவர் ரெஸ்பான்ஸ். மறுத்தரவு துதியானது ஒரு விசுவாசனுடைய மறுத்தரவு. இது இந்த கோஷ்டி கிடையாதுங்க, இது பெந்தகோஸ்தை சேர்ந்தது, இது அந்த கூட்டத்தை சேர்ந்தது, இந்த கூட்டம் சேர்ந்தது கிடையாது. இது ஒவ்வொரு விசுவாசினுடைய மறுமொழி, அ ரெஸ்பான்ஸ் டு த கிரேட்னஸ் ஆஃப் காட். தேவன் செய்த மகத்தான காரியங்களை நினைத்து தேவனை துதிக்கக்கூடிய ஒரு காட்சி. ஆமென். அப்போ இந்த காரியங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு செய்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனோடு ஒரு மிக நெருக்கமான ஒரு கிட்ட சேரக்கூடிய தன்மையை அவர்களுக்கு தந்தது. தேவனோடு இருந்த ஐக்கியத்தில் அவர்கள் களி கூர்ந்தார்கள். பாருங்கள், நீங்கள் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் களி கூறும்போது அப்பொழுது தான் தேவனுடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அநேக விசுவாசிகள் கேட்கிறாங்க, பாஸ்டர் தேவனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை. நீங்கள் சொல்கிறீங்க மெல்லிய சத்தம், மெல்லிய சத்தம், சத்தமாக போட்டாலும் வரமாட்டேங்குது. அப்போ எங்கே மெல்லிய சத்தம் கேட்கறது? மெல்லிய சத்தத்தை கேட்க முடியவில்லை என்றால் தேவன் பேசவில்லை என்ற அர்த்தம் அல்ல, உங்களுடைய உறவு தூரத்து உறவாக இருக்கிறது. Yours is a distant relationship, not an intimate relationship. தேவனோடு நெருக்கமாக இருக்கிறவர்கள் தேவனுடைய மொழியை புரிந்து கொள்வார்கள். ஒரு கணவன் மனைவினுடைய நெருக்கமான உறவு எடுத்துக்கொள்வீங்களானா, கணவன் பார்த்தா மனைவி புரிஞ்சுக்கிறாங்க, மனைவி பார்த்தா கணவர் புரிஞ்சுக்கிறாங்க, எந்த வார்த்தையும் பேசலை. ஆனால் கண்ணு வச்சு பார்த்து என்ன சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்ல வர்றாரு அவங்க புரிஞ்சுக்கிட்டு தலை ஆட்டுறாங்க, அவங்க கண்ணில் பார்த்தா இவர் தலை ஆட்டுறாரு. பாருங்க, சத்தமாக அவங்க சொல்லலை, ஆனால் கண்ணில் பாஷை நடக்கிறது, மொழி நடக்கிறது, அங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறது. எப்படி ஒருத்தர் ஒருத்தருடைய பார்வையில் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க, நெருக்கம். அப்போ தேவனோடு நெருக்கமாக அந்த உறவு வைத்துக் கொள்ளும்போது தேவனுடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் துல்லியமாய் கேட்பீர்கள். ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாம் அமைதியாயிட்டிருக்கிறீங்க. பாருங்க, தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க விரும்பினால் தேவனோடு நெருக்கமாக இருக்க வேண்டியது ஒரு நிர்பந்தம், நிபந்தனை, மிக முக்கியமான ஒரு நிபந்தனை, மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கணும்னா அவரோடு நான் நெருக்கமாக இருக்கணும். அப்போ நெருக்கம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. அப்போ கர்த்தருக்கென்று வாடக்கூடிய திராணி இயேசு ரத்தம் கொடுத்துருக்கிறது. ஆனால் எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறோம், எவ்வளோ நேரம் தேவனோடு செலவு செய்கிறோம், ஒவ்வொரு நாள் தேவனோடு எவ்வளோ நேரம் நாம் உட்காருகிறோம், அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? பிரதர் நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க கர்த்தர் என்ன சொல்ல வர்றார். இல்ல, அப்படி நீங்கள் போவீர்கள் ஆனால் நிச்சயமா ஏமாந்து போவீர்கள். கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் மேய்ப்பர், நாம் ஆடுகளாய் இருக்கிறோம், அவர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ என்னுடைய கேள்வி என்றால் எப்படி அவருடைய சத்தத்தை கேட்பது? நெருக்கத்தின் மூலமாய் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஏன் அதை சொல்கிறேன்? ஏனென்றால் அநேக வேளைகளில் சொற்பொழங்கினாலும் தரிசனங்களினாலும் அநேக மிகப்பெரிய தீர்க்க தரிசனங்களினாலும் நாம் நடத்தப்படுகிறோம். சில வேளைகள் தேவனுடைய சொற்பனங்கள், இந்த தரிசனங்கள், இந்த பெரிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கிடைக்கிறது. சில வேளைகள் கர்த்தர் அப்படி நம்மை அப்படி நடத்துகிறார். ஆனால் எப்போதுமே தம்முடைய வார்த்தையின் சத்தத்தினால் தேவன் நம்மை நடத்துகிறார். அப்போ இந்த தரிசனங்களுக்காக, சொற்பனங்களுக்காக, இந்த மிகப்பெரிய தீர்க்க தரிசனங்களுக்காக நான் காத்திருக்கிறது இல்லை. எனக்கு எப்பொழுதெல்லாம் தேவனுடைய நடத்துதல் வேண்டுமோ அவருடைய வார்த்தைக்கு நான் செல்கிறேன், வார்த்தையை வாசிக்கிறேன்,
ஏதோ ஒரு வசனத்தை வாசித்தான் கர்த்தர் பேசிட்டார் அல்ல, நான் உட்கார்ந்து படிக்க 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 கர்த்தருடைய மெல்லிய சத்தம் துல்லியமாய் வசனத்தின் மூலமாய் வந்து என்னுடைய உள்ளத்துல தைரியமா பேசுகிறது நான் உணர்ந்த பிறகு அந்த இடத்துல இருந்து நான் எழுந்து நான் செல்கிறேன். ஹல்லேலூயா. அநேக விசுவாசிகள் உடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம், குழப்பத்திற்கு காரணம் இந்த நெருக்கமான உறவு இல்லாததனால். மற்றவர்களை நாடி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்ன, நீங்க என்ன சொல்றீங்க? கர்த்தர் உங்களிடத்தில் என்ன பேசினார்? உங்களை குறித்து கர்த்தர் இடத்தில் பேசவே மாட்டார். ஏன்னா என்னிடத்தில் உங்களுடைய மொத்த கதையை சொல்லிட்டேன்னா நான் உங்களை ஆட்டிப்படைய ஆரம்பிச்சிருவேன். கரெக்டுங்களா இல்லைங்களா? உங்களை குறித்து மொத்தம் கர்த்தர் எடுத்து சொல்லிட்டாருன்னா நான் ஒரு மனுஷன் தானே, உங்களை நான் மெனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவர் தேவன். அவர் அவருடைய குரலை கேட்க கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய குரல் எங்க இருக்கிறது? வசனத்தில் இருக்கிறது. அவருடைய இந்த சத்திய வேதம் தான் அவருடைய குரல். இதை விட அவர் வெளியே எதுவும் பேச போறதில்லை. வெளியே பேசினால் எல்லாமே இதற்கு ஒத்ததாக இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த நெருக்கம் என்ன செய்கிறது? தேவன் மூலமாக, தேவன் இந்த இந்த நெருக்கத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். இந்த நெருக்கம் எப்படி வருகிறது? இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக வருகிறது. இந்த நெருக்கம் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய மகத்தான அன்பை வெளிப்படுத்துகிறது. அதனுடைய உறுதியும் நிச்சயத்தையும் கொடுக்கிறது. தேவனோடு தேவனுடைய சத்தத்தை கேட்க வைக்கிறது. தேவனுடைய நெருக்கமாய் வாழ்வதன் மூலமாய் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற வைக்கிறது. இன்னொரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் வரக்கூடிய மற்றொரு காரியம் இந்த இந்த நெருக்கம் கொண்டு வருகிறது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையும் அவனுடைய குணமும் பாதிக்கப்படுகிறது. பாருங்க, இயேசுவோடு தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ளும்போது ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையும் அவனுடைய குணமும் முற்போக்காய், பிற்போக்கல்ல, முற்போக்காய் பாதிக்கப்படுகிறது. இட் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் வென் யூ ஹாவ் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். யுவர் லைஃப் அண்ட் கேரக்டர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை காட். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? இந்த நெருக்கத்தை கொண்டு வருவதற்கு. இந்த நெருக்க முடிவாக என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கை, ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையும் அவனுடைய குணத்தையும் முற்றிலுமாய் முற்போக்காய் பாதிக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குணமும் பாதிக்கப்படுகிறது. அப்போ அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஏன் இப்படி வாழ்கிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க? ஒன்று முன்னாடி பேசுகிறாங்க, பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க, கேட்டால் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் நான் தான் பேசுகிறதுக்கு அந்த ஒரு வாலிப கூட்டம் அரேஞ்ச் பண்ணாங்க. நான் வந்து பின்னாடி நிறுத்திட்டு ஆராதித்து கொண்டு இருந்தேன். அந்த மீட்டிங்கை நடத்த சகோதரன் அந்நிய பாஷையில் பிச்சிட்டு இருக்கிறாருங்க. அப்படி வைராக்கியமாக ஜெபம் பண்ணி சில வாலிப வசங்கள் லேட்டாக வந்தாங்க. அந்நிய பாஷையில் பேசுன்னு இந்த மனுஷன் நிறுத்திட்டு டேய் அப்படி கேவலமாக திட்ட ஆரம்பித்தார். அந்த முழு வளபி கூட்டத்திற்கு இவர் தான் நடத்துகிறார். அவ்வளோ கேவலமாக பேசி திருப்பியும் அநேக பாஷையில் பேசுகிறார். எப்படி இதை செய்ய முடிகிறது? ஏன் இவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை? ஏன் குணம் மாறலை? இன்னும் அந்த கேவலமான வார்த்தைகள், இன்னும் அந்த கீழ்த்தரமான வார்த்தைகள், இன்னும் அந்த வீண் பேச்சுக்கள், கெட்ட வார்த்தைகள், ஒவ்வாத வார்த்தைகள், தேவையில்லாத சாபங்கள். ஏன்? அப்பொழுது தான் இதை படிக்க படிக்க புரிந்து கொண்டேன், நெருக்கமான உறவு இருக்கிறவர்கள் அவர்களுடைய குணமும் அவர்களுடைய வாழ்க்கையும் மாறும். அதிகமாய் தேவனுடைய பிரசத்தினால் பாதிக்கப்படும். இருக்கிறீங்களா? பாருங்க, நீங்க யாரோடு செலவு செய்கிறீங்களோ அந்த நபரை போல் நீங்க மாறுவீங்க. யாரிடத்துல நீங்க அதிகமாய் நேரத்தை செலவு செய்கிறீர்களோ அந்த நபரை போல் நிச்சயமாய் நீங்கள் மாறுவீர்கள். இது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு அல்ல, இது எளிமையான உண்மை. எப்படின்னா, கெட்டவர்களோடு சேர்ந்தா நீங்க எப்படி மாறுவீங்க? நல்லவர்களோடு சேர்ந்தா? ஏன், யாரோடு சேருகிறேனோ அப்படியாக நான்
மாறுகிறேன். ஆனால் நான் எதை குறித்து பேசுகிறேன்? கெட்டவர்களோ நல்லவர்களோ கூட செய்கிறதில்லை. நாம் பேசுகிற காரியம் தேவனோடு நாம் சேர்ந்தா ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு நான் நெருக்கமாய் சேர்ந்தா என்ன ஆகுங்க? தேவனை போல் நான் மாறுவேன். விசுவாசிகளை குறித்து வெளியே பேசும் போது தேவனை போல் இருக்கிறவர்கள் என்ற சாட்சி உங்களை குறித்து வர வேண்டும். ஹலோ, உங்களை குறித்து பேசும் போது மற்ற சபைகளோ மற்ற மக்களோ மற்ற மதத்தினரோ உங்களை பார்த்து சொல்லணும், தேவனின் மக்கள். எப்படி அவர்கள் பேசுகிற விதம், அவங்க வாழ்கிற விதம் தேவனை போலவே அவர்கள் வாழ்கிறார்கள். நம்முடைய பேச்சு எப்படி இருக்குதுங்க? என்ன வார்த்தைகள் வருகிறது? நீ உருப்படுவியா? நெருக்கமான உறவை காட்டல. நெருக்கமா இருக்கிறவர்கள் என்னதான் மற்ற மக்கள் செய்தாலும் அவர்களை வாழ்த்த கற்றுக்கொள்ளும். The Lord be with you. போவாஸ் எப்பொழுதுமே அவருடைய அந்த வேலைஸ்தலத்துக்கு வரும்போது அவருடைய மக்கள் அவரை பார்த்து த லார்ட் பி வித் யூ, த லார்ட் பிளெஸ் யூ. இவர் அதே காரியத்தை சொல்வாருங்க. பழகிட்டாங்க பாருங்க. வாழ்த்துறை சொல்லும் போது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹலோ, இருக்கிறீங்களா? லாபான் அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரனை கண்ட உடனே அவர் என்ன சொன்ன? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உள்ளே வாழும். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் சபிக்கவே முடியாது என்று என்னாகமம் 21:8 வசனம் சொல்கிறது. தேவனை தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன்? தேவன் வெறுக்காதவன் நான் எப்படி வெறுப்பேன்? நான் எப்படி வெறுக்க முடியும்? அப்போ வேற வார்த்தைகள் சொல்ல வேணும், தேவன் ஆசீர்வதித்தவனை நான் எப்படி சபிக்க முடியும்? சபித்தால் கூட அதை படிக்காது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாய், ரத்தத்தின் நிமித்தமாய், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது நிமித்தமாய், நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குணமும் பாதிக்கப்படுகிறது. நாம் இருந்தவனமாக இருக்கவே முடியாது. அவர் எப்படி வாழ்கிறாரோ அதே போலவே இன்னும் அதிகமாய் நாம் மாறிக்கொண்டே வருகிறோம். எப்படி மாறியிருக்கிறோம்? அவரை போல் எப்படி மாறுகிறோம்? சுத்தமானதை செய்கிறோம், நன்மையான காரியங்கள் மட்டும் செய்கிறோம், தீமையான காரியங்களை விட்டு விலகுகிறோம், தீங்கை வெறுக்கிறோம், நன்மையை விரும்புகிறோம். ஏன் அதை செய்கிறோம்? தேவனோடு வைத்திருக்கிற நெருக்கமான உறவு நிமித்தமாய் தீமையானதை வெறுக்கிறேன், நன்மையானதை அரவணைக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லதை மட்டும் விரும்புகிறேன், தீமையை வெறுக்கிறேன், தீங்கான காரியங்களை வெறுக்கிறேன், தீங்கான இடங்களை வெறுக்கிறேன், தீங்கான சந்தோஷங்களை வெறுக்கிறேன். எப்படி வெறுக்க முடியுங்க? கர்த்தரோடு நெருக்கமான உறவு இருக்கிறபடினால் இந்த காரியங்களால் என்னால் வெறுக்க முடிகிறது. அப்போ பாருங்க, உலகத்திலே மிக மகத்தான ஒரு நபரோடு நீங்கள் நெருக்கமாய் நீங்கள் வந்து இருக்கும்போது சேரும்போது அவரை போல் நீங்கள் மாற ஆரம்பிக்கிறீர்கள். அந்த ராஜாவினுடைய கம்பீரம் உங்கள் மேலே வர ஆரம்பிக்கிறது. You see that aura of the king gets on you. நீங்கள் ராஜாவை போல் மாற ஆரம்பிக்கிறீர்கள். அதை ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்தவர்கள் ராஜாக்களை போல் இருக்க வேண்டும். ஹலோ, இருக்கிறீங்களா நண்பர்களே? எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறேன் நாங்கள் ராஜாக்கள்னு? God bless you. துக்கமான காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய உயர்வினுடைய உச்சக்கட்டம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஒன்று இல்லாமல் வாழ்வது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சக்கட்டம். இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி என்றார்கள். அப்படி சொல்கிறத பார்த்து சொல்கிறேன், முதலாவது உங்க பைபிளை வாசித்து உங்க கடவுள் எப்படி இருக்கார் பார்த்துக்குங்க. அப்படி நேராக சொல்லிடுறது நான். ஏன்னா அநேக கிறிஸ்தவர்கள் என்கிறார்கள், எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுத்து ஒன்று இல்லாமல் இருப்பது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சக்கட்டம், அதுதான் உயர்வு, அதுதான் வளர்ச்சி. தேவனை பாருங்க, தேவன் அப்படிப்பட்டவர் அல்லையே. அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஜீவனின் ஆதாரம் அவரே, வாழ்க்கையின் ஆதாரம் அவரே. ஹலோ, இருக்கிறீங்களா?
ஜீவன் கொடுத்தவர் அவரே, வாழ்க்கையின் ஆதாரம் அவரே, அவரிடத்தில் பற்றாக்குறை இல்லை. அவர் எல்லாம் கொடுத்து ஓட்டாண்டி ஆகல. அவர் எல்லாற்றையும் கொடுத்து ஓட்டாண்டி ஆகலைங்க. அவர் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அதே அளவுக்கு டபுள் மடங்கு இருக்கு அவர்கிட்ட. அவர் அதிகத்தின் தேவனாய் இருக்கிறார், அபரிபிதத்தின் தேவனாய் இருக்கிறார், பூர்ணத்தின் தேவனாய். இஸ் த காட் ஆஃப் அபண்டன்ஸ், பரிபூர்ணத்தின் தேவனாய் இருக்கிறார். இஸ் த காட் ஆஃப் பிளென்டி, அதிகத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறார். ஹீஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறார், உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். அவர் ஜீவனாக இருக்கிறார். அப்போ பாருங்கள், அவரோடு நான் நெருக்கமாக இருக்கும்போது அந்த ஒளியையும் அந்த வெளிச்சத்தையும் அந்த ஜீவனையும் என்ன பண்ணுறோம், வெளிப்படுத்துகிறோம். யாரிடத்தில் சேர்கிறோமோ அவர்களை போல் மாறுகிறோம். அப்போ நான் தேவனோடு தங்குவேனானால், தேவனோடு நான் சேருவேனானால், தேவனோடு நான் வாசகம் பண்ணுவேனானால், அவரை போல் தான் நான் மாறுவேன். என் குணமும் என்னுடைய வாழ்க்கையும் அவரால் பாதிக்கப்படுகிறது, இந்த நெருக்கத்தினால் பாதிக்கப்படுகிறது. அவரை போல் நான் மாற ஆரம்பிக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ராஜாதி ராஜ தேவாதி தேவனாய் இருக்கிறார். அவர் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். வானமும் பூமியும் படைத்தவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி. அப்ப பாருங்க, அவரோடு நான் நடக்கும் போது, அவரோடு நான் பேசும் போது, அவரோடு நான் நெருக்கமா வாடும் போது, வல்லமைய நபராய் நான் மாறுகிறேன். ராஜாவை போல் நானும் மாற ஆரம்பிக்கிறேன். ஒரு ராஜாவை போல் நானும் இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்ல, நான் ராஜாவா இருக்கிறேன். அவருடைய சாயல் நான் தடித்தவனா இருக்கிறேன். இப்பதான் பாடணும் இல்லையா? கிறிஸ்துவை தரித்தவர்கள் கிறிஸ்துவை போல் மாறுவார்கள். There is no exception. If you put on Christ, you become like Christ. கிறிஸ்துவை தரித்து கொண்டால் கிறிஸ்துவை போல் நிச்சயமாக நீங்கள் மாறுவீர்கள். அவரை போல் பேசுவீர்கள், அவரை போல் எண்ணுவீர்கள், அவரை போல் பார்ப்பீர்கள். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, உலகம் எப்படியா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறதா? அவங்கள உங்களை பார்த்து உலகம் உங்களை பார்க்கும்போது உங்களை குறித்து இப்படி சொல்கிறார்களா? ஆ, வல்லமையுள்ள மக்கள் வந்து விட்டார்கள், தேவனுடைய ஜனம் வந்து விட்டார்கள், தேவனுடைய மக்கள் இங்கே வந்து விட்டார்கள், வெற்றியில் நடக்கிற மனுஷன் இங்கே வந்து விட்டார். உங்களை குறித்து அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படியா இருக்கிறதுங்களா, இல்லை எப்படி உங்களை பார்க்குறாங்க, உலகம் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க? கவனிங்க, இன்றைக்கு இப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் தேவைப்படுகிறது உலகத்திற்கு. எப்படிப்பட்ட விசுவாசிகள்? தேவனை போல் இருக்கிறவர்கள், தேவனை போல் மாறினவர்கள், பலவீனத்தையும் இல்லாமையும் இயலாமையும் காண்பிக்கிறவர்கள் அல்ல, வெளிப்படுத்துகிறவர்கள் அல்ல. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்படுத்துவது? நீங்க போட்டிருக்கிற ஏதோ சில துணியின் மூலமாக நான் தேவனை வெளிப்படுத்துவது கிடையாது. அவருடைய மகிமை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? அந்த மகிமையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அந்த மகிமையில் நாம் வாழ வேண்டும், அந்த மகிமையோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்திலேயே நாம் நெருக்கமாக இருக்கும் போது தேவ மகிமை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறுவோம். அப்போ அந்த மகிமையில் நீங்க வாழணுங்க. மகிமை வெளிப்படுத்தணும்னா மகிமையில் வாழணும். சிலர் சொல்கிறாங்க, மகிமைன்னு பேசுனா உடனே அவங்க என்ன நினைச்சாங்க, செத்து பரலோகம் போகிறது. எங்கெல்லாம் பைபிளில் மகிமைனா அவங்க உடனே நினைச்சாங்க. சில கிறிஸ்தவர்கள் மகிமை குறித்து பேசுறதுனா மகிமைனா பரலோகம் போகிறது. ஏன்னா சில நேரத்தில் சொல்கிறவங்களாம் மறித்து போனவர்களை பார்த்து அவர் மகிமைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இஸ் என்டர் க்ளோரி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய மகிமை இந்த உலகத்தில் உள்ளாவி இருக்கிறது. தேவனுடைய மகிமை உங்களுக்குள் இருக்கிறதுங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? தேவனுடைய மகிமை உங்கள் மீது இருக்கிறதுங்க. மகிமைக்கு நீங்கள் எங்கேயும் போய் தேடவில்லை, அவசியம் இல்லை, தேடாதீங்க. கர்த்தருடைய மகிமையின் மேகம் எங்கே இருக்குதுன்னு சில பேர் பாடுறாங்க. எங்கே இறங்குறது? உங்கள் மேலே தான் இறங்கியிருக்கு. இருக்கிறீங்களா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை, எந்த ஜனத்தை?
நெருக்கமாய் அந்த மகிமையில் வாழ்கிறவர்கள் அந்த ஜனத்தை தான் மூடியிருக்கிறது, கண்டவர்கள் கிடையாது. மகிமையில் வாழ்கிறவர்கள் மகிமையை வெளிப்படுத்துவார்கள். யூ வில் ஓன்லி ரிஃப்ளெக்ட் வாட் இஸ் ஆன் யூ. ஆமென். இப்போ இந்த தம்பி என்ன போடுறாரோ, சென்டென் அடிக்கிறாரோ, அதுதான் வெளிப்படுத்த முடியும். எதை அடிக்கிறாரோ, எதை அவர் மேல அவர் பூசியிருக்கிறாரோ, எதை அவர் மேல இருக்கிறது, எதற்குள்ள அவர் போயிருக்கிறாரோ, அதை தான் வெளிப்படுத்த முடியும். அப்போ அதே போலவே தேவனுடைய மகிமையில் இருக்கிறவன் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய மகிமை வாழ்கிறவன், தேவனுடைய மகிமையில் நான் நிலைத்திருக்கிறவன், ஆகவே தேவனுடைய மகிமையை நான் வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறேன், நான் அவருடைய சமூகத்திலே வாழ்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய மகிழ்ச்சியும் புத்தி கட்டாத தேவனுடைய சமாதானமும் நம்முடைய இருதயங்களும் நம்முடைய மனதை நிரப்பும் போது நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷமும் இந்த சமாதானமும் இருக்கும்போது நாம் செய்கிற ஒவ்வொன்றிலும் இது வெளிப்படும். தேவனுடைய சந்தோஷம் உள்ளுக்குள் இருந்தால், தேவனுடைய சமாதானம் உடைய இருதயங்களும் மனதை ஆட்கொள்ளுமானால் நாம் செய்கின்ற எல்லாவற்றிலுமே இது வெளிப்படும். ஆமென். நீங்கள் கைட்டு செய்கின்ற எல்லா காரியங்களும் தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்படும். இது எப்படி நடக்கிறது? தேவனோடு வைத்திருக்கிற நெருக்கமான உறவின் மூலமாக இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அப்போ ராஜாதி ராஜாவோடு நாம் நேரத்தை செலவு செய்யும் போது, அவரோடு நாம் மிகவும் நெருக்கமாய் வாழும்போது அவரை போல் நாம் மாறுகிறோம். கவனிக்க வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்கள் போடுற துணியோ மாற்றுகிற துணியோ அல்ல. சில நாட்டு தான் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா இந்த துணி எடுத்து காவி போடுறது, அந்த துணி எடுத்து வேறு துணி போடுறது. இது துணி சமாச்சாரமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனோடு இருக்கும் நெருக்கமான உறவே. தட் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப், நாட் த க்ளோத் யூ வேர். அப்போ பாருங்க, சபையில் நான் வந்து ஃபார்ம் எப்போ ஃபில் பண்ணுவேன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், எனக்கு இடம் கிடைக்குமான்னு. இடம் பரலோகத்தில் கிடைக்கதான் முக்கியம் இல்லை, இடம் வந்து கடலில் கிடைக்குமான்னு யோசித்து பாருங்க. நீங்கள் செத்த பிறகு நீங்கள் கடலில் பொதிக்கப்பட்டீங்களா, எரிச்சிக்கப்பட்டீங்களா, இல்லை கடலினுடைய ஆழத்தில் தூக்கி எறியப்பட்ட உங்களுக்கு தெரியா போகுது? நீங்கள் கர்த்தருடைய முகத்தை பார்த்த போனால் சரீரத்தை மறந்து போனேன், ஏன்னா புதிய சரீரம் வரும். எங்கே தூக்கி போட்டாலும், எப்படி அடக்கம் பண்ணாலும், எரிச்சாலும், சாம்பல் ஆக்கினாலும் புதிய சரீரம் வருது. இது யோசிக்கிறவங்க பிரதர், உங்களுக்கு வந்து கல்றல இடம் இருக்கா? இடம் இல்லைனா இங்கே போத்துச்சோம், பயப்படாதீங்க, இருக்குங்க, பயப்படாதீங்க. ஏன் இப்படி யோசிக்கிறாங்க? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் அங்கத்தினர். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அங்கத்தினர், ஒரு சபையில் அங்கத்தினர் இருப்பது மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனை அறிந்து கொள்வது தான். நெருக்கமாய் தேவனை அறிந்து கொள்ளவன் தான் கிறிஸ்தவன். மற்றவர்கள்லாம் பேர் கிறிஸ்தவர்கள். தேவனை நெருக்கமாய் அறிந்து கொள்கிறவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஆமென். அந்த நெருக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. அது இல்லாமல் அந்த நெருக்கம் வரவே வராது. கற்பனை கூட நீங்கள் செய்யறதை பார்க்க முடியாது. அப்போ பாருங்கள், ஆவிக்குரிய பலன், வல்லமை, முற்போக்கான மனப்பான்மை, வெற்றி, மற்ற எல்லா காரியமே இந்த நெருக்கத்திலிருந்து தான் வருகிறது. ஆமீன். இப்போ கிறிஸ்தவ ஊழியம் என்றால் என்ன? நான் அல்லது வேறு எந்த ஊழியக்காரன் செய்கிற ஊழியம் என்ன? கவனிங்க, நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டதுனால நாம் செய்கிற அந்த சில காரியங்கள் வந்து கிறிஸ்தவ ஊழியம் அல்ல. ஒவ்வொரு ஊழியக்காரன் புரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சத்தியங்களில் ஒன்று, தேவனோடு வைத்திருக்கிற நெருக்கம் தான்.
இது ஊழியக்காரர்கள் என்று சொல்லும்போது எல்லாரும் தான் ஊழியக்காரர்கள், எல்லாரும் ஊழியக்காரிகள். இது குறிப்பாக ஊழியக்காரர்களுக்கு மட்டும் பேசுகிறேன், ஆனால் சொல்கிறேன் பாருங்க, நாம் படித்ததை வைத்து கொண்டு நாம் பிரசங்கம் செய்யக்கூட முடியாது. பைபிள் காலேஜில் போய் படித்ததை நான் பிரசங்கம் செய்ய கூடாது. என்னுடைய பிரசங்கம் எதுலேருந்து வந்தோம், தேவனோடு வைத்திருக்கிற நெருக்கமான உறவின் மூலமாய், நெருக்கமான அறிவின் மூலமாய் தான் என்னுடைய பிரசங்கம் வரணுடைய. நான் படித்தது நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஐ மஸ்ட் ஃபீட் யூ வித் வாட் இஸ் ஃபீடிங் மீ. தேவன் என்னை கொண்டு என்னைக்கு என்ன போஷிக்கிறாரோ, என்னை போஷிக்கும் போது தான் நான் உங்களை போஷிக்க முடியும். அவர் எனக்கே ஆகாரம் கொடுக்கலன்னா அப்போ நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? ஒவ்வொரு வாரம் வந்துட்டு வாயை விரிவாய் தர கர்த்தர் நிரப்பான்னு சொல்லிட்டு இருக்கணும். வாயை விரிவாய் தரேன்னா என்ன விரிவாய் தரேன்றாருங்க? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நீ விரிவாய் தர என்னிடத்தில் காத்திரு, நான் உன்னை போஷிப்பேன், உன்னை நான் வந்து உனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்குறேன். அதன் மூலமாக நீ என்ன செய்வ? உன்னுடைய மந்தையை புல்லுள்ள இடங்கள் நீ மேய்க்க முடியும். நீயே உட்காரலன்னா அப்போ நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பிரசங்கம் தேவனை அறிகின்ற அறிவில் பிறக்க வேண்டும். அப்படி பிரசங்கம் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை மறுபடுத்தும். What we need is not information, we need is revelation. Information cannot give you transformation, revelation brings transformation. மறுபத்தை கொண்டு வருது தகவல் அல்ல, வெளிப்பாடு. வெளிப்பாடு தேவனுடைய சமூகத்தில் நெருக்கமான உறவு வைக்காமல் வெளிப்பாடு கர்த்தர் கொடுக்கவே முடியாது. இருக்கிறீங்களா? அப்போ நான் ஏன் சபைக்கு வருகிறோம்? கர்த்தரால் போதிக்கப்படுவதற்கு. தேவனை குறித்து நாம் போதிக்கும் போது தேவனை அறிந்து கொள்கிறோம். அந்த அறிவு என்ன செய்கிறது? நம்மை அவரோடு நெருக்கமாய் வாழ வைக்கிறது. அந்த நெருக்கத்திலிருந்து தான் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். தேவனோடு இருக்கிற நெருக்கத்தில் நீங்கள் ஊழியம் செய்யும் போது உங்களுடைய நடத்துதல் வேறு விதமாக இருக்கும். உதாரணமாக சோதனை வந்து ஆராதனை நடத்தினார். உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ நேரம் அவர் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும் இந்த ஒரு ஆராதனை நடத்துவதற்கு? அவருக்கு பாடலெல்லாம் தெரியும். பாடல் தெரிகிறதுனால அவர் இங்கே வந்து பாடுறதில்லை. அவருக்கு இசை தெரிகிறதுனால இங்கே வந்து பாடுறதில்லை. ப்ராக்டிஸ் எதுக்காக வைக்கிறாங்க? அதற்கு தான். ஆனால் அதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை முழுதுமாய் அவர் ஆராதனையாளனாக இருக்கிறதுனால தான் அவர் வந்து இங்கே நடத்தும் போது சரளமாய் ஒவ்வொரு பாடலை குறித்து சில விளக்கங்களை கொடுக்கிறார். இல்லாட்டி கொடுக்க முடியாது. அவர் வாழ்க்கையில் அனுதினமும் தேவனிடத்தில் கற்றுக்கொள்வது தான் இங்கே வந்து சில பாடல்கள் மூலமாக அவர் விளக்க உரை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு ஆராதனையாளன் இப்படி செய்யும்போது ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு கிறிஸ்தவன், ஒவ்வொரு ஊழியக்காரன் தேவன் போஷித்த காரியத்தின் மூலமாக அவர் மற்றவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். ஆமென். அப்போ தேவனோடு வைத்திருக்கிற இந்த நெருக்கமான உறவின் மூலமாக தான் இந்த காரியங்கள் வெளிப்படுகிறது. ஆமென். ஆனால் தேவனுக்காக நாம் இப்போ நம்ம வாசித்தோம், தேவனுக்காய் நாம் வாழ வேண்டும் என்று. ஆனால் தேவனுக்காக எப்படி நாம் வாழப்போகிறோம்? How are you going to live for God? தேவனுக்காய் வாழ வேண்டும் சொல்கிறோம், எப்படி? நீங்கள் நெருக்கமாய் மாறாவிட்டால், நெருக்கமாய் வராவிட்டால், தேவனோடு கிட்டி சேராமல் நீங்கள் இருந்தால் நிச்சயமாக தேவனுக்காக நீங்கள் வாழவே முடியாது. நீங்கள் நினைக்கலாம் நான் கர்த்தருக்கென்று தான் வாழ்கிறேன், ஆனால் நெருக்கமாய் வாழாவிட்டால் நீங்கள் தேவனுக்கென்று வாழவே கிடையாது, வாழ்ந்தது கிடையாது. அப்போ கிறிஸ்தவ ஜீவியம் அங்கே தான் இருக்கிறது. எங்கே? நெருக்கமான உறவில் தான். தேவனுடைய வளம் எங்கே இருக்கிறது? நெருக்கமான உறவில். எல்லாமே எங்கே இருக்கிறது? தேவனுடைய சகல ஆசீர்வாதம் நெருக்கமான உறவில் தான் இருக்கிறது. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடிய விதம் எப்படிங்க? இந்த நெருக்கத்தை சார்ந்துதான் இருக்கிறது. இந்த நெருக்கம் எதை சார்ந்திருக்கிறது? சிந்தப்பட்ட இயேசுனுடைய விலை ஏறப்பெற்ற இரத்தத்தில் இருக்கிறது. ஆமென். கவனிங்க, நீங்கள் தேவனோடு நெருக்கமாய் வாழும் போது, நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளும் போது, நீங்கள் தேவனோடு நடக்கும் போது, அவருடைய மனப்பான்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, தேவனை போலவே அதிகமாய் அதிகமாய் இன்னும் அதிகமாய் நீங்கள் மாறிக்கொண்டே வருகிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய குணமும் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த நெருக்கத்தின் மூலமாய் பாதிக்கப்படுகிறது.
அதன் விளைவாக என்ன நடக்கிறது? அதன் முடிவாக, அதன் விளைவாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய மக்களாய் மாறுகிறீர்கள். அப்போ பாருங்க, நெருக்கமான உறவு எனக்கு மட்டும் அல்லங்க, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் என்னை நடத்தி செல்கிறார். ஹாலேலூயா. நெருக்கமான உறவு இருக்கிறவர்கள் நிச்சயமாய் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை, அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம், அவர்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் பிறர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ கவனிக்க வேண்டும், இந்த நெருக்கத்தை எதற்காக நான் தேடுகிறேன்? என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல, நானும் என் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும். இல்லை, அது அப்படி அல்ல. நான் ஏன் நெருக்கத்தை நாடுகிறேன்? கர்த்தரோடு நான் நெருக்கமாக இருக்கும் போது, கர்த்தர் நான் நெருக்கமாக அறிந்து கொள்ளும் போது, நான் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பேன். அவர்களுக்கு நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்குவார். ஆமென். சிலர் கேட்குறாங்க, பாஸ்டர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது எப்படி? எந்த விதத்தில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஒரு விதத்தில் எப்படி நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியும்னா, பரிந்துரை செய்வதன் மூலமாக, இன்டர்செக்ஷன். கவனிக்க வேண்டும், இன்டர்செக்ஷன் இஸ் நாட் ஜஸ்ட் சம் மெக்கானிக்கல் ப்ரேயர் யூ ஜஸ்ட் டூ சம்வேர். ஏதோ ஒரு இடத்துல இயந்திரத்தை போல் ஏதோ ஒரு ஜப மந்திரத்தை சொல்வது பரிந்துரை ஜபம் அல்ல. கவனிக்க வேண்டும், தேவனோடு நெருக்கம் இல்லாமல் பரிந்துரை செய்யவே முடியாது. அநேக வருடங்களாய் உலகம் எங்கிலும் பார்த்தீங்கன்னா, இந்த பரிந்துரை கூட்ட ஒவ்வொரு சபையில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய மிக குறைவான கூட்டம் எதுனா பரிந்துரை கூட்டம். 10 பேர், 5 பேர், மிஞ்சி போனால் 25 பேர். நான் அநேக வருடங்கள் கடத்தரை பார்த்து கேள்வி கேட்டுக்கிறேன், ஏன் ஆண்டவரே ஜெபம்னு சொன்னால் சபை வரமாட்டேங்கிறாங்க? துதி ஆராதனைக்கு வர்றாங்க, சபை வார்த்தை கேட்க வர்றாங்க, சுசேஷன் கூட்டம் வச்சனா வர்றாங்க, சுசேஷன் கூட்டம் எங்கே நடத்தினாலும் ஓடுறாங்க, ஏன் ஜப கூட்டம்னா வரமாட்டேங்கிறாங்க? அப்படி ஒரு ஜப கூட்டத்தில் போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதில் வல்லமை மிக்க பிரசிங்க யார் அவன், அது முடிச்சுட்ட பிறகு எல்லோரும் மேலே கை வைப்பார், அதுக்காக போடுறாங்க. இவங்க அவன் ஜபிக்கிறதுக்கு போகிறதில்லை. அநேக நாட்கள், அநேக வருடங்கள் இந்த கேள்வி கேட்டேன், கர்த்தருக்கு பதில் கொடுத்தாருங்க இந்த வசனத்தின் மூலமாக, இந்த சத்தியத்தின் மூலமாக. நெருக்கம் இல்லாமல், தேவனோடு நெருக்கம் இல்லாதவர்கள் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யவே முடியாது. ஏன்னா பரிந்துரை சொல்லும்போது இந்த குறிப்பு 1, 2, 3, 4, 5 குறிப்பு கொடுத்துருக்கிறாரு, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம், அது பரிந்துரை அல்ல. இன்டர்செஷன் டிமாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் யூ பி இன்டிமேட் வித் காட். பரிந்துரையினுடைய கோரிக்கை என்னங்க? எதை டிமாண்ட் பண்ணுறது? தேவனோடு நீங்கள் நெருக்கமாக வாழ வேண்டும், நெருக்கமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பலவீனர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, வருத்தப்படுகிறவர்களுக்காக, உபத்திரப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், அதெல்லாம் எப்படி வரந்தனே? எந்த இருதயத்திலேருந்து வரும்? தேவனுடைய நெருக்கமாய் வாழ்கின்ற இடம், இருதயத்திலேருந்து. ஆகவே தான் பரிந்துரை ஜெப கூட்டங்களில் குறைவான ஆட்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆட்கள், பரிந்துரை செய்கிற ஆட்கள் தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் பிறருக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிறார்கள். அவர்கள் வந்து எவ்வளோ தூரம் ஆனாலும் சரி, சபையில் வந்து சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம், மக்களுக்காக ஜெபிக்கும், தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். நமக்காக அங்கே ஜெபிக்கிறது இல்லை, பிறருக்காக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் தான் தேவனை அறிந்திருக்கிறார்கள், நெருக்கமாக அறிந்திருக்கிறார்கள். இருக்கிறீங்களா? ரொம்ப சைலண்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்போ intercession never works well when you are not intimate with God. நீங்கள் தேவனோடு நெருக்கமாக இராவிட்டால் பரிந்துரை ஜபம் சரியாக வேலை செய்யாது, கிரியை செய்யாது. உங்களுடைய ஜப வாழ்க்கையில் நீங்கள் கனி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் நெருக்கமாய் தேவனோடு இருக்க வேண்டும். அப்பொழுது தான் கனி நிறைந்த ஜப வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். Many people try to pray for the sake of praying. ஆகவே தான் இயேசு என்ன சொன்னாருங்க? யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் எதை கேட்டுக் கொள்வீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதன் நிமித்தமாய் உங்களுக்கு மிகுந்த கனி நீங்கள் கொடுத்து அவருக்கு மகிமை கொண்டு வருவீர்கள் என்று இயேசு சொன்னார். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்போ செய்யப்படும்? நீ எனக்குள் இருந்து, நான் என்னுடைய வார்த்தை உனக்குள் இருந்தா
ஹலோ, இதை விட்டுட்டு ஆண்டவரே நீங்க சொன்னீங்க கேட்டுக்கொள்வது ஏதோ கிடைக்கும், எதுவும் கிடைக்கலையே. முதல் பகுதியை நிறைவேற்றுங்க, இரண்டாவது பகுதி நிறைவேறும். நிலைத்திருக்க வேண்டும். நீங்க விசிட் பண்றதில்லை, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிலைத்து இருக்க வேண்டும். அப்போ பாருங்க, ஜெபத்திற்கு பல பதில்களை பெறுவது எப்படி? ஹவு டு வி ரிசீவ் மல்டிப்ளைட் ஆன்சர்ஸ் டு ப்ரேயர்? ஜெபத்திற்கு பல பதில்களை பெற்றுக்கொள்வது எப்படி? தேவனோடு வைத்திருக்கிற நெருக்கத்தின் மூலமாகவே மட்டும். அப்போ ஏன் விசுவாசிகளுக்கு அவங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை? அவங்களுடைய நெருக்கம் அவங்களை பாதிக்கிறது. நெருக்கம் இல்லை, அவங்க ஆண்டுகிட்ட ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க, சத்தியத்தை கேட்குறாங்க, போகிறாங்க, அதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வராங்க, சில காரியங்கள் அங்கே இங்கே போய் செய்கிறாங்க, பைபிள் ஒரு எதை எப்பயாவது ஒரு நேரத்தில் வாசிக்கிறாங்க, எப்போயாவது ஜெபிக்கிறாங்க, பிரச்சனை வரும்போது ஜெபிக்கிறாங்க. அப்படிப்பட்ட விசுவாசிகள் அவர்கள் ஜெபித்தாலும் பதில் கிடைக்காது. கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய ஜெபத்திற்கு பல பதில்கள் வேணுமென்றால், மல்டிப்ளைட் ஆன்சர்ஸ், பெருகின பதில்கள் வேணுமானால், தேவனோடு நெருக்கமான ஒரு உறவு வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்? அந்த நெருக்கத்திலிருந்து தான் பரிந்துரை வருகிறது. Glory to God. Amen. நெருக்கத்திலிருந்து தான் பரிந்துரை வருகிறது. அப்போ இந்த நெருக்கத்தோடு இருக்கிற மனுஷன், தேவனோட நெருக்கமாய் இருக்கிற மனுஷன் ஜெபிக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவர் பற்றி கொள்கிறான், கவிக்கொள்கிறான், எடுத்துக்கொள்கிறான். ஏன்? தேவன் சொன்னதை தேவன் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள், அவர் தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல என்று அவன் விசுவாசிக்கிறான். தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்கள் நல்லது என்று அவன் விசுவாசிக்கிறான். தேவனை அவன் நன்றாக அறிந்திருக்கிறபடினால் அவன் என்ன செய்கிறான்? அவன் ஜெபிக்கும் போது இந்த நெருக்கமான உறவு வைத்துக் கொள்கிறவன் தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்கிறான். கவனிக்க வேண்டும், நீங்கள் தேவனுடைய நெருக்கமான ஒரு உறவை வைத்துக் கொள்ளும் போது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உங்களுடையது என்று நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீர்கள். நான் சொல்றது விளங்குதுங்களா? தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் தங்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் எண்ண ஆரம்பிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாக தான் வாழ்கிறார்கள். ஆனால் நெருக்கமாக வாழாதவர்கள், தேவன் கொடுத்தானா வாங்குவோம், நானும் ஜெபிச்சிட்டேன், அவர் கொடுத்துருக்கிறார், வாக்கம் கொடுத்துருக்கிறார், ஆனால் செய்தான் செய்யலாம் செய்யலான போகலாம் அவர், அப்படி கிடையாது. தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துருப்பானா அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நிறைவேறலை? காரணம், நீங்கள் நெருக்கமாக அவரோடு வாழாதபடினால் இந்த வாக்கு தத்துவங்கள் எனக்கு சொந்தம் என்ற நிச்சயம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் நெருக்கமாக வாழ்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் எனக்கு ஆமேன் என்றும் இருக்கிறது, அது என்னுடையது. நான் எந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேனோ அவர்களுடையது. நான் எந்த மக்களுக்கு பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறேனோ அவர்களுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் உரிமையுள்ளது, அவர்களுக்கு உரியது. என் சூழ்நிலைக்கு இது உண்மையான ஒரு வாக்கு தத்தமா இருக்கிறது. தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை வாக்கு தத்தம் அது. நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை நான் பற்றுக்கொள்கிறேன், அதை நான் பேசுகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் கோரிக்கைடுகிறேன். ஐ கிளைம் இட், உரிமை கொள்கிறேன், அதன் மீது உறுதியாக நான் நிற்கிறேன், அதன் அடிப்படையில் நான் பிசாசை விரட்டுகிறேன். வாக்கு தத்தங்கள் மீது உறுதியாக இருக்கிற மக்கள் பாருங்க, நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தேவனோடு. ஆகவேதான் அந்த தைரியம், ஆகவேதான் அந்த துணிச்சல், ஆகவேதான் அந்த திட நம்பிக்கை. ஹல்லேலூயா. நெருக்கமாய் வாழ்கிறவர்கள் பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு கூட ஒரு அசதி கிடையாது. அவர்கள் உறுதியா என்று விசுவாசிக்கிறாங்க, நிச்சயமா என்னோட வாழ்க்கையில் நடக்கும், எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எனக்காக தான் அதை எழுதி வைத்திருக்கிறார். அந்த உறுதி எங்கிருந்து வருது? தேவனுடைய நெருக்கமான உறவு. கவனிங்க, என்னோடு நீங்க நெருக்கமா பழகலைன்னா நான் கொடுக்குற வாக்குத்தத்தை என்ன நினைப்பீங்க? பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், கொடுத்தா கொடுப்பாரு, அவர் மூடு எப்படி இருக்குதோ அப்போதான். ஆனால் என்னோட நெருக்கமாக இருக்கிறவர்கள் தெரியும், நான் ஒரு வாக்கை கொடுத்தேன்னா நிச்சயமாய் நிறைவேற்றக்கூடிய ஸ்தானத்தில் தான் அந்த வாக்கை கொடுப்பேன். என்னோட நெருக்கமாக இருக்கிறவர்கள் தான் அதை புரிந்து கொள்ள முடியும்.
அவ்வப்பொழுது ஜீவ தூரத்தில் இருந்து பிரேஸ் தி லார்ட் பாஸ்டர் சொல்கிறவங்க அதை புரிஞ்சிக்கவே முடியாது. நான் ஏதாவது ஒரு வாக்கை பண்ணால் கூட பாஸ்டர் ஏதோ சொல்லிட்டாரு, வாயிராக்கியத்தை சொல்லிட்டாரு, உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டாரு. கொடுப்பாருன்னா தெரியல பிரதர், கொடுத்தா புண்ணியம், கொடுக்கலனாலும் நான் வந்து ஏமாந்து போக மாட்டேன், ஏன்னா நான் மனுஷனை நம்புறதில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் தேவனோட விட தான் இருக்கிறாங்க. கொடுத்தாருன்னா நான் வாங்கிக்கிற பிரதர், கொடுக்கலன்னா கர்த்தருடைய சித்தம், அவர் தரல ஆக அவருடைய சித்தமாக இருக்கிறது. இல்லை, வசனத்தில் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ உங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறணும். ஏன் நிறைவேறல? அவரோடு நான் நெருக்கமாய் வாழ்ந்ததே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை செத்த கிரியைகளுக்கு சுத்திகரித்து தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்திருக்கிறது என்று எப்படியார் 10 வாசித்திருக்கிறோம். அப்போ தேவனுக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் தேவனுடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம் என்னை தேவனுடைய நெருக்கத்தில் கொண்டு வருகிறது. இயேசுவின் இரத்தம் தான் தேவனிடத்தில் என்னை கிட்ட கொண்டு வருகிறது. நான் கிட்ட வரும்போது, தேவனோடு நான் நெருக்கமாய் சேரும்போது என்ன ஆகிறது? நான் மாற ஆரம்பிக்கிறேன். தேவனைப் போல் பேச ஆரம்பிக்கிறேன், தேவனைப் போல் பழக ஆரம்பிக்கிறேன், தேவனைப் போல் நினைக்க ஆரம்பிக்கிறேன், தேவனைப் போல் நான் வாழ ஆரம்பிக்கிறேன். தேவனைப் போல் வாழ்க்கை தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் ஒரு காலமும் தேவனோடு நான் நெருங்கிய உறவு வைத்துக் கொள்ள முடியும் என்று நான் கற்பனை கூட செய்து வருவது கிடையாது. ஏன்னா எனக்கு நனவே தெரியும் இந்த நெருக்கம் எப்படி வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மட்டுமே. ஆமென். தானியேல் 11:32 தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று அந்த வார்த்தை பார்க்கும்போது மூல பாஷையில் என்ன அர்த்தம்? சாதனைகள் செய்வார்கள், கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், மகத்தான சாதனைகள். தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், அறிந்திருக்கிற ஜனங்கள், தேவனை நெருக்கமான உறவை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான் தேவனை அறிந்திருக்க முடியும். தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றார் சொல்வாங்க சொல்றதுக்கு பதிலாக திடன் கொண்டு மகத்தான சாதனைகளை புரிவார்கள், செய்வார்கள். ஆமென். அப்ப பாருங்க, ஒரு நெருக்கமான உறவு வரும்போது அதை எந்த சக்தியும் உடைக்க முடியாது, எந்த பிரச்சனை அந்த நெருக்கத்தை உடைக்கவே முடியாது, எந்த ஒரு மலை போன்ற பிரச்சனை அந்த நெருக்கத்தை உடைக்க முடியாது, எந்த வியாதியோ, எந்த பதட்டமோ, எந்த வியாகுலமோ, எந்த ராட்சதனோ, எந்த கோலியாத்தோ, எந்த முரண்பாடான சூழ்நிலையோ தேவனுடைய இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவை உடைக்கவே முடியாது, எந்த சூழ்நிலை உங்களை உடைக்கவே முடியாது. ஏன்? தேவனை அறிந்தவர்கள் அரும்பெரும் சாதனைகளை செய்வார்கள். அப்போ இந்த நெருக்கத்தை உண்டாக்குகிறது, இந்த நெருக்கத்தை வசதி பண்ணி கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட வெளியேற பெற்ற இரத்தம். அந்த இரத்தம் தான் தேவனோடு வாழ்வதற்கான திராணியை கொடுக்கிறதுங்க. நெருக்கமான உறவை வளர்த்துக் கொள்வோம், உலகத்தை மாற்றுவோம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம், பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆமென். யாவரும் எழுந்து நிற்போம்.